ஹலோ பிபின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கேரளா ரைடு தான் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸா இருக்கும், என்னடா இது, என்னடா வீடியோ இது, எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கேரளாவில் ஒரு வயநாடு சுத்தி இருக்க கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அப்படியே ரைட் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அதிரப்பள்ளியிலிருந்து மூணார் ரூட் தான் போறோம். கரெக்டா போன எபிசோட் 14th எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்தோட நான் எண்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15th எபிசோடு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கரெக்டாக இங்கே அதிரப்பள்ளியிருந்து மூணார் தான் போக போகிறோம். அந்த வீடியோ தான் இது, வாங்க பார்க்கலாம். சரி, நீங்களே போங்க, நான் பொறுமையாக காட்டிட்டு வரேன். ஆஹா, இங்கே வருங்க. எக்ஸ்ட்ரா அந்தாண்டி ஒரு பாலம் கட்டுறாங்க. செம்மையா இருக்குல்ல. ஒரு டீப் ஃபாரஸ்டுக்குள்ளதான் போக போறோங்க. இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, செம்மையா இருக்கு போது. இடுக்கி மூணாறு 60 கிலோமீட்டர். பா, என்ன ஒரு காடு, என்ன ஒரு காத்து. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள பூந்து ஒரு விளையாடு விளையாடிட்டு வரலாம் நம்ம. மறக்காம வாங்க, நல்லா தான் இருக்கு. அதிரப்பள்ளியில இருந்து ஆனக்குளம் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு, செமையா இருக்கு. ஏ குரங்கு, என்ன ரகம் விட்டாரு ப்ரோ? செமையா இருக்குல்ல ரூட், செமையா இருக்குல்ல ப்ரோ. நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. இன்னும் மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. என்ன ப்ரோ வீலி ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏய் வண்டி, இங்கே பாருங்க எவ்வளோ ஓரமாக போயிட்டுருக்காங்க. சண்டை போடுறாங்களா? போச்சுரா போச்சுரா. ஏதோ பேசுறாங்க, என்ன பேசுறாங்க தெரியல. ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ? யார் வண்டியா நாத்தன்னாருது? உங்க வண்டியா? எதையோ கீழே போட்டு போயிட்டாங்களா யாரோ? ஆமா, ஏதோ பொண்ணுது. பவர் பேங்க் எடுத்துக்கோ ப்ரோ, பவர் பேங்க் கீழே கிடக்கு. சரி வாங்க போயிரும். அது எதுக்கு ஆகாது, வாங்க போலாம். என்ன நம்ம பசங்க புதுசு புதுசாக ரூட்லலாம் போகிறாங்க. அட ஐயாமாரி, ஆ அங்கே போகிறதுக்கு பர்மிஷன் இருக்கா இல்லையான்னு தெரியல. இவங்க பாட்டு போயிட்டுருக்காங்க. இவங்களாம் மலைவாழ் மக்களாக இருப்பாங்களோ, இருக்கலாம்.
அந்த ஆடு ஸ்மெல் அடிக்கும்ல, அந்த மாதிரி அடிக்குது. ஐயோ ஐயோ, என்னை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க. இங்க யாரையுமே காணோம், நான் மட்டும் தனியா போயிட்டு இருக்கேன். ஹாய், பாய் 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 பாய். போச்சுடா, ரெண்டு வழி பிரியுது. எங்கடா விட்டு போனீங்க என்ன? ஓ, இது பள்ளத்தாக்கு. ஐயையோ, இவங்களை நம்பி வந்ததுக்கு என்னை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்க ஆளிய காணும். ஐயோமா, சரியான அடி. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள, ஆனால் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல. திடீர் திடீர்னு பள்ளம்லாம் வருதுங்க பயங்கரமா. இப்போ தான் ஒரு பெரிய பள்ளத்தில் வண்டியை விட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ப்ரோ இருங்க ப்ரோ, எங்கேயாவது எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டுங்க. இதுதான் வேற ஏதோ ப்ரோ, இது ஒரு மாதிரி எங்கேயோ போகுது. நம்ம எங்கேயாவது நிப்பாட்டி கரெக்டாக இதுதான் வழி. இல்லை, இது நடுக்காட்டில் கொண்டு போய் விட்டுரும் நம்மள. இவங்க வேற சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. இது கண்டிப்பாக எங்கேயாவது நடுக்காட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு திரும்பவும் இது வழியாக தான் வரணும். சரி போங்க, நீங்களாம் பட்டா தான் தெரிஞ்சுவீங்க. ஏ, என்ன யார் ரோடு இது? தினசு தினசா இருக்கு. அது புதுசு புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்களோ. சரி, இவங்க நம்மளை எங்கேயாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட மாட்டி விடாமல் போக மாட்டாங்களாட்டிருக்கே. என்ன இது, எங்கெங்கேயோ போகுது. ஆட கடவுளே, மெயின் ரோட்டில் வந்திருந்தாவே வந்திருக்கலாம். ஏன் இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க? அழகாக மெயின் ரோட்டில் வரதை விட்டுப்பட்டு ஒரு சந்துக்குள்ளே பூந்து இப்படி பூந்து இப்படி வராங்க. ஷிட், மேலே போகிறது வேஸ்ட்டா? ட்ரையா, வியூ பாயிண்ட் கூட எதுவும் இல்லையா? மூணாறு, இங்கே ஆனமலை வியூ பாயிண்ட் எதுவும் இல்லைங்களா? ஆனக்குளம், ஆனக்குளம் வியூ பாயிண்ட். ஆ, சும்மா தானா? ஃபாரஸ்ட் மாதிரி. ஓகே, ஓ நல்லா இருக்குமா? வேஸ்ட்டு, மூணாரே போயிட்டா? மூணாரே போயிடலாம். டெம்பரேச்சர் அதிகமா? மூணார் கார் நிக்குது இப்படி. சரி ஓகே, சரி ஓகே ப்ரோ. ப்ரோ அவங்களாம் கூட பார்த்தீங்களா, யாளுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவங்களாம் கூட பாருங்க, யாளுக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க பின்னாடி ஜாலியாக. அடுத்த ரைடா ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சு கொடுக்குறீங்க.
ஆனக்குள்ளே வேஸ்டாச்சு. இப்போ வந்து எங்கே போகிறேன்னா மூணார் தான் போகிறோம். அதுக்காக தான் பிளான் போட்டு மெயினாக வந்தோம். ஆனக்குளம் ஆனக்குளம் ஆனக்குளம்ட்டு ஆனக்குளமில் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்து குளிக்குமா, அவ்வளோதானே, குளிச்சுட்டு போயிடுமா. ஏன் ப்ரோ? ஆ, என் பண்ணிடலாம் ப்ரோ. மூணாரே போயிடலாங்க. மூணார் போயிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டேவை போட்டு கிளம்பிடலாம். ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ரூட் நல்லா இருக்குங்க உண்மையாலுமே. நல்ல அண்ணா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறாரு. பிபின் பைக் வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்க நிப்பாட்டி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வியூ பாயிண்டாடா அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம அதான் வந்து ஆனக்குளம் போலியே, அங்கே எதுவுமே இல்லைன்ட்டு, அங்கே ட்ரையாக இருக்குது, ஃபுல்லாகவே ட்ரை தான். நம்ம போய் டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணுவோம் பண்ணலாம். ஆ, வெட்டு ப்ரோ, வெட்டு 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 ப்ரோ. தமிழில் 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 இன்னும் 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 க்ளோஸா. அவ்வளோதான், இன்னும் 43 கிலோமீட்டர் தான் இருக்குது மூணாருக்கு. ஹாய் ப்ரோ, பாய் பாய். நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் அழகாக இருக்கும், அதுக்கு தான் ஒரு முறு முறுக்குனேன். இப்போ தான் அங்கேருந்து கிளம்புனீங்க, அதுக்குள்ளே நிற்காதீங்க, ரூமுக்கே போயிடலாம். ரூம்க்கா? இல்லை இல்லை, போய் தான் ரூம் எடுக்கணும். ஆ, கிளைமேட் கொஞ்சம் மாறிடுச்சு, சில்லுன்னு இருக்குது. மூணாரில் மட்டும் சில்லுன்னு இருந்துச்சு. இன்னும் 2 நாள் கூட ஸ்டே பண்ணி ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக போவோம். எப்படியும் நம்ம ஊருக்கு போனால் அடித்து பிரித்து எடுத்து விடும் வெயில். ஆல்ரெடி இங்கே முடியலைங்க, என்னாலலாம் சத்தியமாக முடியல. கேரளா வரும், ரைடு வரும், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இந்த வெயில் போட்டு வறுத்தெடுத்துருச்சு. என்ன, நோ ப்ராப்ளம், டிபிடிசி ரூம் ஏதாவது நல்லதாக ஏதோ ரூம் எடுக்கணும். தண்ணி, ஏய் தண்ணி, ஏய் தண்ணிலாம் இருக்குது, கீழே விளாண்டுட்டுருக்காங்கலாம். எனக்கு இந்த ட்ராக்ல வண்டி ஓட்டணும் ஆசைங்க. ஓட்டுவோம் ஓட்டுவோம், எல்லாம் எப்போ நடக்குமோ தெரில. இந்த வளைச்சி வளைச்சி ஓட்டும் போது அப்படியே ஜாலியாக இருக்கா, சரி ட்ராக்ல ஒரு தடவை ஓட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசை. அதில் என்ன இருக்குது, ஓட்டிடுவோம். அந்த மலையெல்லாம் பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. இந்த வழி நல்லா இருக்குங்க, அதிரப்பள்ளி டு மூணார் ரூட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஜாலியாக ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளெலாம் ரைட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம் நாங்கள் பாட்டுக்கு. இன்னும் மூணாருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் தான் இருக்குது, அழகாக போயிடலாம். ஹில்ஸ் எல்லாம் ஏற்றி ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்களே. இவன் கிளச் பிளேட் வீக்காக இருக்கிறதுனால பெட்ரோல் ஹில்ஸில் ஏறினா உரியறாங்க, எதுவும் ஸ்டாப் போட்டு உரியிற மாதிரி உறிஞ்சிட்டுக்கணும். சுத்தமாக மைலேஜும் வரல. இது வரைக்கும் 2800 பைக் அடிச்சிருக்கேன், ஆனால் இன்னமும் ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஓட்டல, 2 பாயிண்ட் வந்துடுச்சு பெட்ரோல். ரொம்ப கம்மி மைலேஜ். நீங்கள் எங்கெங்கேயோ ஹில்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்களே. நேராக ஒரு ரூட் இருந்துச்சுங்க, ஆஹ் அதிலெல்லாம் போகக்கூடாது, வா இதில் காட்டுக்குள்ளே பூந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளை. சரி, இதுவும் போய் பார்ப்போம், ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும்.
ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் என்னை விட்டுட்டு இதுங்க பாட்டு போயிட்டாங்க. நம்ம பிபின் வேறு ஏறுறதுக்கு திணறோம் லைட்டாக, ஏன்னா கிளச் பிளேட் வீக்குங்க, அதனால் ஏற மாட்டேங்கிறோம். நல்லா சல்லு சல்லுன்னு ஏற மாட்டேங்கிறோம். இதுக்கே பெட்ரோல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிருவானேவன். இங்கே பாருங்க, இதோ ஏறவே மாட்டேங்கிறோம். என்னடா இது இடம், ஐயோ என்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. அட பாவி, கண்டிப்பாக போனோடனே கிளச் பிளேட்டை மாற்றணுங்க, இல்லைன்னா அவ்வளோதான், ஏதோ ஒரு இடத்துல உட்கார வச்சுருவான் நம்மளை. கிளச் பிளேட் மாற்றிட்டு தான் நெக்ஸ்ட்டு எது ரைடு போகணும். ஐயோ எங்கே போனாங்கன்னு வர தெரியலையே. அவனா என்ன விட்டுட்டு போயிடுறாங்க இவங்க. மழை வேற வருது, ஐயோ ஐயோ மழை வருதே. கேமராவெல்லாம் கழட்டணும், லேப்டாப் இருக்கு, ஃபோன் இருக்கு. அண்ணே கொஞ்ச நேரம் ஹோல்டுனு, இவனுங்க வேற என்ன விட்டுட்டு போயிட்டானுங்க. ஒரு ஒரு ரைடரை கூட்டு வரும், எப்படி விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கள். ஆனால் முன்னாடி தான் இங்கே இருப்பாங்க, பிடிச்சிடலாம். அண்ணே கொஞ்சம் அதிகமாக வராமல் கம்மியாகவானே, கேமரா போயிடும். இவ்வளோ தூரமாக விட்டுட்டு போயிட்டாங்க என்ன அதுக்குள்ளே. கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன, ஆ என்ன விட்டுட்டு ஓடையான் காட்டுக்குள்ளே. என்னது கல்லா, கல் குடிச்சேன், கல் தானே சொன்னார். இல்லை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஆ கல் குடிச்சேன் என் விளாகில், என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க அப்படின்லாம் சொல்லிட்டேன்னா. என்னன்னு பாத்துட்டு ரோடு சூப்பராக இருக்குங்க, மழை மட்டும் கனமாக வராமல் இருந்தால் சரி. அப்படியே பிளாக் பண்ணிகிட்டே போயிடலாம் வீட்டுக்கு, சாரி வீட்டுக்குங்கிற ரூமுக்கு. ஏய் அத்தைக்கு என்ன ப்ரோ, வேறு பின்னாடி முறுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. பார்த்தீங்களா, டேர்னிங் இவ்வளோ நேரம் ஏற வச்சாங்க, இப்போ இறங்க வைக்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ணலான் இருக்காங்களோ. ஆஹா போச்சு கோழி, கோழி இந்நேரம் கோழி விட்டு தூக்கியிருப்பார் இந்நேரம். மழை வருதுங்க, மழை வருது, ஜாலியாக இருக்குது. ஆனால் இந்த கேமரா வேற மாட்டிகிட்டு வரேன்னா ஏதோ ஒன்று ஆயிரமோன்னு சின்னதாக வருத்தமாகவும் இருக்குது. பசங்க அந்த ரூட்டில் விட்டாலும் விட்டாங்க, தரமாக இருக்குது, நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகணும். இது எப்படின்னா
அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம புவா ப்ரோ தான் இதில் விட்டார். நல்லாயிருக்கு. நார்மலாக அதிரப்பள்ளியிலேருந்து நீங்கள் மூணார் போகணும் அப்படின்னா வேறு மெயின் ரூட்டில் தான் வருவீங்க. இந்த ரூட்டில் அதிகமாக யாருமே வந்திருக்க மாட்டீங்க. இது நாங்களாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரூட் கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்குங்க ஆனால் அந்த ரூட்டு. இது எப்படி ஏறுறது வர்றதுன்னு மட்டும் கேட்காதுங்க, எனக்கே தெரியாது. நான் வேணால் ஏதோ ஒரு ஊர் பேர் போர்டு இந்த மாதிரி ஏதோ இருந்தால் நான் காட்டுறேன். ஆஹா, இதே மாதிரி மழை வந்துட்டு இருந்தா அப்படியே ஜாலியாக நினைஞ்சிட்டு போயிடுவேன். ரொம்ப அதிகமாகவும் வரக்கூடாது, ஏன்னா லேப்டாப்பு பேக் ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கு. ரெண்டு நாளுங்க, நேற்றும் சரி இன்றைக்கும் சரி. எங்களோட ரைடு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து தான் எண்டாகுது. செமையாக இருக்குங்க. நேற்றும் மலையில் நினைஞ்சிக்கிட்டு பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கும் மலையில் நினைஞ்சிட்டு தான் பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். மழை ரொம்ப கனமாக வந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை. லைட்டாக வந்துட்டுருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப வந்தால் தான் கேமரா ஏதோ ஒன்று ஆகிடும். விபின், இங்கே பாருங்க, ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று. வியூ பாயிண்ட்டால் யூரின் ஸ்டாப் ஆகுது. அங்கங்கே ஈர ஈரமாக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குங்கண்ணா. நம்ம வந்து இங்கே நிப்பாட்டிடுவோம். அங்கே ஏதோ ஈர ஈரமாக இருக்குது. ஈர ஈரமாக இருக்கு. இங்கே நிப்பாட்டு. ஏய், பின்னாடி வா. வரமாட்டேங்கிறான். சரி, இங்கே நிப்பாட்டு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதாங்க, மூணார் வந்துட்டோம். மூணாரில் தான் இருக்கோம். இப்போ எங்கேயாவது இங்கே ரூம் எடுக்கணும். ரூம் தாங்க பார்க்கணும். பார்த்துட்டு எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணுறேன். அடே எங்கள் அப்பா, இங்கே பாருங்களேன், மேகம் ஒரு மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி இந்தாண்ட இந்த மலையை பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டாக இருக்குண்ணே. ரூமுக்கு போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு மட்டும் கேட்காதீங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டக்குன்னு, அதனால் ஆன் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு மிஸ்ட்டுங்க மூணாரில். கரெக்டாக நாம் வந்தப்போ லைட்டாக மழை பெஞ்சு மிஸ்ட் வந்திருக்கு. நல்லா இருக்கணும். இது லைட்டாக வால் போகிற மாதிரி இருக்கே இந்த சைடில், இந்த டீம் இந்த இந்த செடி மட்டும். நம்ம அந்த வால் பாறை பேரடைஸில் பார்த்தோம்ல, அது மாதிரி. ஆ, நல்ல மிஸ்ட்டுங்க. அங்கெல்லாம் பாருங்க, அந்த இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. இன்னைக்கு சீசன் டைம் கூட இல்லைங்க, ஆனால் போட்டு பிரித்து எடுக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, கிளைமேட் வேறு நல்லா இருக்கு. 1500 ரூபாய்க்கு கம்மியாக தரமாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்பயும் நாங்கள் 1500 ரூபா இருக்கிற ரூம் தான் போகிறோம். என்ன ஆக போதோ தெரில. சரி, பார்ப்போம். என்ன ப்ரோ, நம்ம இதெல்லாம் ரூம் எடுத்துகிட்டு ரூமில் அப்படியே பிளாக் பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்கு. என்ன ப்ரோ, ஓகேங்க, இதெல்லாம் ரூமில் நான் பிளாக் பண்ணுவோம். விபின், ஃபுல்லாக மிஸ்ட்டு வருதுங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. தெரியுமா தெரியாதா? ஐயோ, அது வேறு தெரியலையே. செம மிஸ்ட்டுங்க. இன்னும் நாங்கள் ரூமே எடுக்கலை, சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இப்போ கரெக்டாக மூணார் சிட்டி சென்டர்லேருந்து இப்போ கீழே திரும்பவும் வந்த வழியாகவே, அதிரப்பள்ளி வழியாகவே 15 கிலோமீட்டர் இறங்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா இங்கே தான் கீழே ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த ரூம் போய் பார்ப்போம், நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த ரூம் போகிறோம். விபின், ரூம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க். ஐயோ, வாயில் நுழைய மாட்டேங்குது. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ட்டுங்க.
இதுதான் நாங்கள் எடுத்துருக்குறோம். இது ப்ரைஸ் மட்டும் நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேங்க. எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல டேஸ்ட்டு. நம்ம பிபின் பாருங்க, இங்கே தான் நிற்கிறான். லைட்டாக மாசா டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. ரூம் எப்படி இருக்குங்க கட்ட? ரூம்லாம் சூப்பராக இருக்குங்க. போ ப்ரோ ஹாய் சொல்லு. மேலே நிதிஷ் ப்ரோ இருக்காரு.